டவுன் உழவர் சந்தையில் உள்ள ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையத்தில் சிகிச்சையில் உள்ள இல்லவாசிகள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினார்கள். அங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஐஏஎஸ், மருத்துவ கல்லூரி முதல்வரும் சேர்ந்து சிகிச்சையில் உள்ள இல்லவாசிகளுடன் சேர்ந்து பொங்கலிட்டு தனது அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சோயா சரவணனுடன் ECRC பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். நிகழ்ச்சியில் சோயா மாரிமுத்து, சோயா வீட்டி ராஜன், சோயா ஐயப்பன் மற்றும் R-SOYA தன்னார்வலர்கள், அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இப்போ எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, எவ்வளோ பேர் இந்த ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளோ பேர் ரெக்கவர் ஆகி போயிருக்காங்க சார்? இதில் கடந்த வருடம் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் முன்னிலையில் ஆரம்பித்த இந்த எமர்ஜென்சி கேர் அண்ட் ரிகவரி சென்டர் ECRC மனநலம் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கான ஒரு பாதுகாப்பு மையம். மாவட்ட நிர்வாகம், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், பானியன், சோயா ட்ரஸ்ட் இணைந்து செயல்படக்கூடிய இந்த திட்டத்தை ஆரம்பித்தது இன்றைக்கு ஒரு ஆண்டுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் 210 தமிழகத்திலேயே அதிக அளவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கப்பட்ட ஒரு மையமாக இது மாறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய செயல்பாட்டு விரிவாக்கப்படுவதற்கான முயற்சிகள் மாவட்ட நிர்வாகம் வாயிலாக எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போ அடுத்த கட்டமாக இவங்க கோரிக்கைகள் என்ன வைக்கிறாங்க சார்? இப்போ இந்த குணமானவங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்குது? நம்முடைய ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வென்ஷன் என்று சொல்வது இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பிறகு ஒரு பாதுகாப்பு மையம், இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வென்ஷன். செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வென்ஷன் என்பது அவங்களுக்கு கரெக்டான மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். இப்போ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுடன் இணைந்து அதுவும் செயல்படுகிறது. மூன்றாவது கட்டமாக வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. இப்போது அந்த இன்மேச்சோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது குறிப்பாக ஒரு சில ரிக்வஸ்ட் என்ன வச்சுருக்காங்கன்னா, கைத்தொழில் செய்வதற்கான பொருட்கள், கைத்தொழில் செய்வதற்கான பயிற்சி அளிக்க வேண்டும். விரைவில் அதுவும் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவிக்கிறது. இன்னும் மேலும் ஏராளமாக சாலைகளில் ஆதரவு கிடைக்கிற மாதிரி பார்க்க முடியுது. அதான் நான் சொன்னேன், இது வந்து இப்போதைக்கு நமக்கு 30 பெட் தான் உண்டு. இது விரிவாக்கம் செய்கிறதுக்கான தான் இப்போது அரசு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜினுடைய எக்ஸ்டெண்டட் சேட்டலைட் சென்டர் இப்போ இங்கே ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு பிறகு இந்த ஜிஹெச் கேம்பஸ் முழுமையாக ஃப்ரீயாகப்படும். இது விரிவாக்கம் செய்யப்படும். இன்னைக்கு மார்ச் ஏப்ரல் மாதத்துக்குள் இது இன்னும் ஒரு 60 பெட்டாக உயர்த்தி ஒரு நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சென்டராக நம்ம மாற்றுறதுக்கான முயற்சி மாவட்ட மாதிரி எடுத்துருக்கோம். இன்றைக்கி என்ன நடந்தது சார் பொங்கல் திருவிழா? இன்றைக்கு ஒன்றும் இல்லை, ECRC சார்பாக என்னையும் டீன் மெடிக்கல் காலேஜ் எங்களை ரெண்டு பேரையும் இங்கே பொங்கல் விழா கொண்டு வரதுக்கான கூப்பிட்ட இன்மேட்ஸோடு சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தொடர்ந்து இந்த சென்டர் நான் சொன்னது போல் ஒரு நம்ம நாட்டிலேயே ஒரு முன்னோடி சென்டராக செயல்படுத்துவதற்கான, அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகளும் ஒரு டாப் கிளாஸ் ஃபெசிலிட்டி உருவாக்குறதுக்கான முயற்சி மாவட்ட நிர்வாகம் வாயிலாக எடுக்கப்படுகிறது. அதன் பின்னர் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் PM சரவணன் இல்லவாசிகள் அனைவருக்கும் பொங்கல் புத்தாடை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார்.